ஒரே பெட்டியில ரெண்டு டிசைன்ஸ், உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதிஸ் வித் மேட்சிங் ஷர்ட் பட்டாசுனா அது 1 kg குட்டி ஜப்பான் கிராக்கர்ஸ் ஆன்லைன் புக்கிங்ஸ் ஓபன் ஆன் 90% ஆஃபர். இங்க பாம்பு இருக்கா? ஆமாடா, நல்ல பாம்பு புடிச்சிருக்கு. இது வரைக்கும் யாராவது சனாதனம்னா இதுதான் எடுத்து காட்டியிருக்காங்களா? எதையுமே நீ சொல்ல மாட்டே, ஆனா அதை பத்தி பேசக்கூடாது. பட் வென் இட் கம்ஸ் டு சனாதன தர்மா, ப்ளீஸ் யூ ஹேவ் டு திங்க் 100 டைம்ஸ் பிஃபோர். அது என்ன, அது என்னன்னு சொல்லி பேசலாமா பேசக்கூடாதான்னு அப்புறம் முடிவு பண்ணுறேன். அது என்னன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க எல்லாரும் தெரியுங்களா? சொன்னா அதுக்கு வருத்தப்படுறாங்க, யாருக்கும் தெரியல. அதான் உண்மை. இந்த லட்டுக்கு என்ன பிரச்சனை? லட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டேன், அதுக்கு பரிகாரம் பண்ணணும். பரிகாரம் வாந்தி தான் எடுக்கணும். காத்தியே அவங்க மிரட்டுறாங்கன்னா, இந்த மிரட்டல் தோணி இருக்கு பாருங்க, இதை பற்றி பேசு. நீங்கள் யார் அத்தாரிட்டி இருக்கு? விமர்சனத்துக்கெல்லாம் இவ்வளோ பயப்படக்கூடாது, இதுக்கு மிரட்டக்கூடாது. நான் சனாதனம் பற்றி போய் என்ன பண்ணியிருக்கேன்? லட்டுல மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பு, மீன் எண்ணெய் கலந்துருக்குன்னு சொன்னது நாங்களா? நான் ஒரு செய்தியை சொன்னால் உங்களுக்கு நம்புவதற்கு மிக கடினமாக. மாட்டு இறைச்சி தின்னாத பார்ப்பனர்கள் யாரும் அந்த காலத்தில் இருந்ததே இல்லை. எனக்கு அது பிரசாதமும் இல்லை, அது ஒரு பெரிய புனிதமும் இல்லை, சனாதனமும் இல்லை, அது ஒரு இனிப்பு பொருள். இன்னைக்கு 1000 மீம்ஸ் வருது, இதையெல்லாம் உங்களால் தடுக்க முடியாது. பலையொடிகளின் பவன் கல்யாணம் பிள்ளாம ரெட்டி அவர் பேசியிருக்காரு லட்டு பற்றி. லட்டு அது அயோத்தி ராமர் கோயில் திறப்புக்கூடாது, 100,000 லட்டு போனதான் சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கோ இல்லையோ அப்படின்னு சாப்பிட்டதும் நீங்கள் தான். ஒன்றும் தப்பு இல்லைன்னு நான் சொல்கிறேன். மாட்டுக்குழு கலந்துட்டா என்ன? இப்போ இதுதான் சாக்குன்னு இப்படி கிண்டல் பண்ணுறதெல்லாம் நியாயமானு கேட்குறாங்கல்ல. நீ எத்தனை காலம் எங்களை நீ கேள்வி பண்ணியிருக்க? சூத்ராள் தள்ளி நின்று ஏன் நீ புலால் சாப்பிட்ற, ஏ நீ தான் மாட்டுக்குழு சாப்பிட்ற அப்படிங்கிற கேள்வி வருமில்ல. அது எப்படி பரிகாரம் பண்ண முடியும்? சாப்பிட்டாச்சு, அது என்ன பரிகாரம் செய்ய முடியும்? பண்றாங்கல்ல சார், சதை போடுறாங்க, கோமியம் தெளிக்கிறாங்க, பவன் கல்யாணம் விரதம் இருக்காங்க. வேற கோமியம் தெளிச்சு ஏற்கனவே அந்த கோயில்ல நம்பிக்கை அவங்களுடைய ஒரு நம்பிக்கை வச்சுக்க, நான் வேணான்னு சொல்லலை. நாங்க பேசக்கூடாதுல நீங்க சொல்ல முடியாது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சனாதன ஒழிப்பு மாநாட்டிலேயே பங்கேற்கிறாரு. பக்கத்து ஸ்டேட்டில் சனாதனத்தை பற்றி பேசணும்னா யோசிச்சு பேசுங்க, ஒரு ஒரு வார்த்தையும்னு ஒரு துணை முதலமைச்சரே சொல்லக்கூடிய அளவில் இருக்கு. இந்து மதம் சனாதனமா? முதல்ல சனாதனம்னா என்னன்னு சொல்ல சொல்லுங்க. சங்கராச்சாரியார் தெய்வத்தின் குரலில் எழுதியிருக்கார். சில பேர் கேட்பாங்க, ஏற்றத்தாழ்வு ஒரு அலுவலகத்தில் மேனேஜரும் பியூனும் இல்லையா? ஒரு இருக்குதாங்க செய்யும், ஏற்றத்தாழ்வே இருக்காதுன்னு. ஆமாம்மா, ஏற்றத்தாழ்வு அது பிறப்பினால் முடிவாகல. அந்த பிறப்பினால் அப்படிங்கிறதே கூட எதன் அடிப்படையில்னா, முன்ஜென்ம பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் தானே அந்த பிறப்பே அமையுது. பர்டிகுலராக ஒரு மதத்தை மட்டும் டார்கெட் பண்றீங்க, இந்து மதத்துக்கு மட்டும் எதிராக இருக்கிறீங்க, மற்ற மதத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லையா? குறிப்பாக இந்து மதத்தை கூடுதலாக தாக்குகிறோம் என்பது உண்மைதான், நாம் மறுக்கிறதே இல்லை. பிராமணர்களை தாக்கும் போக்கு தான் இருக்கு. ஏன், வேற எங்கேயும் ஜாதி இல்லையா, ஜாதி வெறி இல்லையா? எவ்வளவு வெளிப்படையாக போய் வெட்டுறாங்க, ஆணவப்படுகொலை செய்கிறாங்க. எல்லா பார்ப்பனியத்தாலும் பயன்பெறுகிறவர்கள் யாருப்பா? இந்த கீழடுக்கில் இருக்க ரெண்டு பேரை சண்டை போட்டுட்டு இருக்குது, மேலே இருக்கவனுக்கு சௌரியம் தானே? இந்த அர்ச்சகனா போறதுல உண்டியல்ல காசு கூட விடுகாது, பிராமணம் எல்லாம் எவ்வளோ கஷ்டம், அது உள்ள எவ்வளோ அந்த கருவறையில் நிற்கிறதே கஷ்டம். விட்டுட்டு வந்துட வேண்டியதானப்பா, இங்கே சும்மாலாம் கஷ்டப்படலை, அது ஒரு சமூக அதிகாரம். லட்டு விவகாரம் அது தொடர்ந்து எல்லோராலும் பேசப்பட்டுருக்கு. அதில் ஆந்திர மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் சனாதனத்தை பற்றி பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க, யோசிச்சு பேசுங்கன்னு நிறைய விஷயங்களெல்லாம் பேசியிருக்கா. அதன் தொடர்ச்சியாக நடிகர் கார்த்திக் மன்னிப்பு கேட்ட விவகாரம் வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இது குறித்து உங்களுடைய பார்வை? இரண்டு செய்திகளை அவர்கள் விளக்கணும். லட்டு சனாதனத்திற்குள் வருமா? சனாதனம் என்றால் என்ன? என்ன இப்போ லட்டு என்பது பிரசாதமே இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அது கடவுளை நினைத்து உண்கிற ஒரு இனிப்பு, அவ்வளோதான். எப்போ சிக்கல் வந்துருச்சோ அப்போ அது பிரசாதம் இல்லைன்னு. சரி, பிரசாதமாக இருந்தாலும் லட்டுக்கும் சனாதனத்துக்கும் என்ன தொடர்பு? சனாதனம் என்றால் என்ன என்று விளக்கி இருக்கிறாங்களா? இது விளக்கி இருக்கிற பிரச்சனை சனாதனத்தை பற்றி அமைச்சர் உதயநிதி அப்படி சொல்லிட்டாரு இப்படி சொல். சரி, சனாதனம் என்றால் என்ன? சனாதனம்தான் இந்து மதமா, இல்லை சனாதனம் வேறு இந்து மதம் வேறா? சனாதனம் என்பதும் வர்ணாசிரமம் என்பதும் ஒன்றா? அவங்க விளக்கணும்ல. அவர்கள் ஒன்றை இது என்ன என்று சொன்னால்தான் இதை பற்றி பேசக்கூடாது. அது என்ன, ஏன் பேசக்கூடாது?
சனாதனம் என்றால் என்ன என்று பவன் கல்யாணுக்கு அவர் தெரிந்தால் சொல்லியிருப்பார்னு தான் நினைக்கிறேன். சங்கராச்சாரியார் அதுக்கு ஒரு விளக்கம் தருகிறார். இந்து மதம் என்பது நம்ம பெயர் இல்லைங்கிறார். தெய்வத்தின் குரலில் என்கிட்ட இருக்குது. அது வெள்ளைக்க ஆரம்பித்தது. அது நம்ம இல்லை. அது அநாதி மதம் என்று சொல்லுகிறார்கள். சிலர் சனாதன மதம் என்கிறார்கள். வைதீக மதம் என்கிறார்கள். வேத மதத்திலேருந்து வைதீக மதம் எதுவும் இல்லை. நம் மதம் பெயரற்ற மதம். எல்லா மதங்களையும் பெற்றெடுத்த மதம். இப்படி தெய்வத்தின் குரலில் இருக்குது. ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னு கேட்குறோம் நாங்கள். இதுதான் சனாதனம் என்றால் இதுதான் சொல்லுங்கள். நமக்கு கிடைக்கிற ஒரு பழைய ஆதாரம் பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் வெளியிட்டிருக்கிற புத்தகம். அதற்கு பிறகு 1926 ஆண்டு ரங்கசாமி ஐயர் அதை பற்றி சனாதனம் பற்றி பேசியிருக்கிறார். திரும்ப திரும்ப சனாதனம் என்பது வர்ணாசிரமத்திற்கு அருகில் வருகிறது. வர்ணாசிரமம் வேறு, சனாதனம் வேறு என்று சிலர் உரக்க பேசுகிறார்கள். வேறு என்பது சரி, என்ன என்று சொல்லுங்கள். வேறு என்றால் எப்படி வேறு? ஏனென்றால் இதை பற்றி பேசக்கூடாது என்று சொல்லுகிறவர்கள் தான் அது என்ன என்று சொல்ல வேண்டும். சனாதனம் என்றால் என்னன்னு கேளுங்க. யாருகிட்டையும் ஒரு நிலையான உறுதியான விடை இல்லை. சனாதனம் என்பது வாழ்க்கை முறை. இதெல்லாம் மதம் என்பதே வாழ்க்கை முறை சார்ந்தது. ஆனால் இது என்ன, அதற்கு என்ன அந்த பெயர், என்ன சனாதனம் என்பது? இது மாறாதது அப்படின்னு சொல்லுங்க. மாறாதது என்பதே இயற்கைக்கும் அறிவியலுக்கும் முரணானது. எந்த ஒன்றும் மாறாமல் இருக்காது. நீங்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படியா இருந்தீங்க, நான் இப்படி இருந்தேன்னா எந்த ஒன்றும் மாறிக்கொண்டே இருக்கிறது. மாற்றம் ஒன்றே மாறாதது. மாறாதது உலகில் எதுவும் இல்லை, இருக்க முடியாது. எனவே சனாதனத்துக்கு அவர்கள் சொல்லுகிற இத்தனை குழப்பமான விளக்கங்கள் ஒரு பக்கம். இந்த லட்டுக்கு என்ன பிரச்சனை? இப்போ லட்டு நீ எல்லோரும் சாப்பிட்டுட்டேன், அதுக்கு பரிகாரம் பண்ணணும். பரிகாரம் வாந்தி தான் எடுக்கணும். அது எடுக்க முடியாது. 2 வருடத்துக்கு முன்னாடி சாப்பிட்டேன். கார்த்தியே அவங்க மிரட்டுறாங்கன்னா, கார்த்தி நடிகருடைய படம் ஹைதராபாத்தில் வருது, எனவே அதை வைத்துக்கொண்டு அவர் தன்னால் படம் எடுத்தவருக்கு நட்டம் வரக்கூடாது அப்படின்னு நினைப்பார். இந்த மிரட்டல் தோணி இருக்குது பாருங்கள். இதை பற்றி பேசு, நீங்கள் யார் அத்தாரிட்டி? இதுக்கு எதை பற்றி என்ன கண்ணிய குறைவாக பேசிட்டோம்? நான் லட்டில் மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பு, மீன் எண்ணெய் கலந்துருக்குன்னு சொன்னது நாங்களா? நீங்கள் தானே ஆராய்ச்சியெலாம் பண்ணி ஆய்வு நடத்தி. சரி, நான் இன்னொரு விஷயத்தை கேட்குறேன். பார்ப்பனர்கள் மாட்டிறைச்சி சாப்பிட்டதே இல்லையா? சான்றுகள் ராமாயணத்துலலாம் வேண்டாம். நான் நேரடியாக தேதியோடு சொல்கிறேன், குறித்து சொல்கிறேங்க. 1900 ஆண்டு February 2 கலிஃபோர்னியாவில் விவேகானந்தர் பேசியிருக்கார். விவேகானந்தருடைய எழுத்தில் இருக்கு. அந்த வரிகளை சொல்கிறேன் நான். அது ஆங்கிலத்தில் இருக்குது, நான் தமிழில் சொல்கிறேன். நான் ஒரு செய்தியை சொன்னால் உங்களுக்கு நம்புவதற்கு மிக கடினமாக இருக்கும். மாட்டு இறைச்சி தின்னாத பார்ப்பனர்கள் யாரும் அந்த காலத்தில் இருந்ததே இல்லை. விவேகானந்தர், நான் சொல்லலை, விவேகானந்தர் சொல்லியிருக்கிறாரு. நான் எந்த இடம் தேதியோட சொல்லிட்டேன். இப்போது லட்டில் கலந்துருச்சுன்னா அது உங்கள் பிரச்சனை. எனக்கு லட்டு என்பது ஒரு இனிப்பு பண்டம். எனக்கு அது பிரசாதமும் இல்லை, அது ஒரு பெரிய புனிதமும் இல்லை, சனாதனமும் இல்லை. அது ஒரு இனிப்பு பொருள். நீங்கள் லட்டுங்கிறது அது பிரசாதம் இல்லை, வெறும் இனிப்பு தானா? தீர்த்தங்கிறது வெறும் தண்ணீர் தானா? நீ எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிடுங்க. பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அது தீர்த்தம் இல்லை தண்ணீர்னு. இன்றைக்கி பிரச்சனை வந்ததுக்கப்புறம் ஐயோ லட்டு உடைச்சா பூந்தி தான், லட்டை உடைச்சா அரசியல் மதம் எல்லாம் வருது. அதனால் நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்வது என்பது நமக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை. இவங்க மாட்டுக்கறி சாப்பிட்டா என்ன, சாப்பிடாட்டி நமக்கு என்ன? மாட்டுக்கொழுப்பு அதற்கு அவங்க தடவுனவங்க மேலே திண்டுக்கல்ல ஒரு நிறுவனத்தின் மீது வழக்கு போடுங்க. இது உங்கள் பிரச்சனை இது. ஆனால் இன்றைக்கி 1000 மீம்ஸ் வருது. ஒருத்தர் போய் ஒரு இனிப்பகத்தில் 1 கிலோ லட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டவொன்னாங்க. கேட்கலாம் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனான்னு கேட்குறான். இதையெல்லாம் உங்களால் தடுக்க முடியாது. வலையொடிகளின் பவன் கல்யாண பிள்ளாம ரெட்டி அவர் பேசியிருக்காரு லட்டு பற்றி. அதுவே நானே பார்த்தேன். இப்போது
அவர் பேச தொடங்கிய உடனே அவருடைய பழைய பேச்செல்லாம் வருது. மோடியை எதிர்த்து பவன் கல்யாண் பேசினது எல்லாம் மலையொழியில் வருது. நீங்கள் யார் ஒருவரையும் காயப்படுத்துவது போலவோ தரக்குறைவாகவோ பேசல, அப்படிலாம் ஒன்றும் பேசல. ரொம்ப இயல்பாக நீங்கள் தான் சொன்னீங்க கலந்துருக்குன்னு, நாங்களாக சொன்னோம் கலந்துருக்குன்னு சொன்னீங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுன்னு வேற சொல்லி பேஷ் பேஷ் நல்லா இருக்குன்னு சாப்பிட்டாள். நல்லது, இப்போ என்ன திடீர்னு சாப்பிட்டது என்ன பண்ண போகிறேன், முடிஞ்சிருச்சு. அதனால் இந்த மாட்டு கொழுப்பு உணவு, அது அயோத்தி ராமர் கோயில் திறப்புக்கூடாதுல 100,000 லட்டு போனதாக சொல்கிறாங்க. நல்லது, எல்லோரும் மாட்டு கொழுப்பு சாப்பிட்டு நலமாக இருக்கிறார், அவ்வளவுதானே சார். இப்போ இது நிறைய பேர்த்தோட நம்பிக்கை, இப்போ இந்த மாதிரி நேரத்தில் ஒரு கலப்படம் வந்து செஞ்சுருக்கக்கூடாதேன்னு பேசலாம், இப்போ இதுதான் சாக்குன்னு இப்படி கிண்டல் பண்ணுறதெல்லாம் நியாயமானு கேட்குறாங்கல்ல. நீங்கள் தானேப்பா சொன்னீங்க, நீங்கள் தான் சொன்னீங்க, நாங்கள் இயல்பாக அதை கிண்டல் பண்ண தான் செய்வோம். நீ அதாவது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அதெல்லாம் எது இப்போ பிரசாதமே இல்லையோ ஒன்றும் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கோ இல்லையோ அப்படின்னு சாப்பிட்டது நீங்கள் தான். எங்களை விட திருப்பதி லட்டை விரும்பி சாப்பிட்டவர்கள் நீ. ஒன்றும் தப்பு இல்லைன்னு நான் சொல்கிறேன், மாட்டுக்குழப்பு கலந்துட்டா என்ன பிரச்சனை இல்லை எனக்கு. உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் பரிகாரம் இதெல்லாம் அதை கூட்டி பெருக்கி லட்டு செரிமானம் ஆகிடுமா, இது என்ன ஒரு அறிவியல் பார்வையே இல்லாமல் இருக்கேன்னு நான் கேட்குறேன். அது எப்படி பரிகாரம் பண்ண முடியும், சாப்பிட்டாச்சு, அது ஆயிடுச்சு, 2 வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், பல ஆண்டுகளாக சாப்பிட்டுட்ருக்குறோம். ஜெகன்மோகன் ரெட்டி வந்து தான் கலந்தாருன்னே வச்சுங்க, அது அவங்களோட அரசியல். அந்த காலத்துலேருந்து நேற்று வரைக்கும் சாப்பிட்டீங்கல்ல, இதை கண்டுபிடிச்சி சொல்ல வரைக்கும் அதுக்கு என்ன பரிகாரம் செய்ய முடியும், ஏதோ பண்ணுறாங்கல்ல சார். அது எப்படி பரிகாரம் படுத்துகிற வேலைகள் உள்ள சதை போடுறாங்க, கோமியம் தெளிக்கிறாங்க, பவன் கல்யாண் வேறு கோமியம் தெளித்து ஏற்கனவே அந்த கோயிலில். நான் என்ன சொல்கிறேன்னா, நீ சாப்பிட்டது லட்டு உள்ளே போயிடுச்சு, வெளியே படியை கூட்டி எப்படி பரிகாரம். நீங்கள் ஒரு பொருள் நம்பிக்கை உங்களுடைய பொருள் கொட்டி போச்சு, நீ சுத்தம் பண்ண ஓ நம்பிக்கை வச்சுக்க, நான் வேணான்னு சொல்லலை, தாராளமாக நீங்கள் நம்பிக்கை வச்சுக்கலாம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் பேசக்கூடாதுலாம் நீங்கள் சொல்ல முடியாது. ஒரு ஒரு செய்தி பொது வெளிக்கு வந்ததற்கு பிறகு அதை பற்றிய விமர்சனங்கள் கருத்துகள் மனம் புண்படும்ல. யா அது எப்போ நீங்கள் நெற்றி இல்லா நீர் இல்லா நெற்றி வாழ்னா எங்கள் மனம் புண்படாதா, நீர் பூசாத நெற்றி வாழ் அது எங்கள் மனசு புண்பட தான் செய்யும். உங்கள் மனசு அவ்வளவு சாஃப்டாக வச்சுக்கிட்டு என்ன சொன்னாலும் புண்பட்டோம்னா வாழ முடியாது. எங்கள் கருத்தை நாங்கள் சொல்லுகிறோம், உங்கள் கருத்தை ஆழமாய் நீங்கள் சொல்லலாம். ஒரு சிக்கல் வரும்போது இந்த திசையில் இருக்கிறவர்கள் அவர்களை பார்த்தும், இங்கே ஒரு பிரச்சனை வந்தால் அங்கே இருக்கிறவர்கள் இங்கேயும். விமர்சனம் என்பது இயற்கையானது, விமர்சனத்துக்கெல்லாம் இவ்வளோ பயப்படக்கூடாது, இதுக்கு மிரட்டக்கூடாது. நான் சனாதனம் பற்றி போய் என்ன பண்ணிடுவீங்கப்பா, வெறும் வெற்று மிரட்டல்கள். கருத்துகள் வரத்தான் செய்யும், அதை எதிர்கொள்ளுங்கள், விளக்கம் சொல்லுங்கள். இல்லை இந்த பரிகாரம் செஞ்சால் சரியாக போயிடும்னு நாங்கள் நம்புகிறோம்னு சொல்லுங்கள், நம்பிட்டு போங்க, எங்களுக்கு என்ன பிரச்சனை. இன்னொரு பக்கம் சார், இப்போ தமிழ்நாட்டில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சனாதன ஒழிப்பு மாநாட்டிலேயே பங்கேற்கிறாரு, சனாதனத்தை வந்து ஒரு டெங்கு மலேரியான்ற அளவுக்கெல்லாம் பேசுகிறாரு. ஆனால் அப்படியே பேரலலாக பக்கத்து ஸ்டேட்டில் சனாதனத்தை பற்றி பேசணும்னா யோசித்து பேசுங்க ஒரு ஒரு வார்த்தையும்னு ஒரு துணை முதலமைச்சரே சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. அப்போ சனாதன ஆதரவாளர்கள் அல்லது அது இந்தியாவின் பண்பாடு, இந்து மதமே சனாதனம் தான் சொல்கிறவங்களுக்கு அது ஒரு ஆறுதலாகவும், தமிழ்நாடு இதை பார்த்து கற்றுக்கணும் அல்லது அமைச்சர்கள் இப்படி இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேசக்கூடாதுன்றதுக்கான ஒரு உதாரணம். அதைத்தான் கேட்குறேன், இந்து மதம் சனாதனமா, அவங்க தானே இல்லைன்றாங்க. வர்ணாசிரமம் சார், முதல்ல சனாதனம்னா என்னன்னு சொல்ல சொல்லுங்க. சனாதனத்தை பற்றி பேசக்கூடாது என்பதற்கு முன்பாக சனாதனம் என்றால் என்ன என்று தெளிவாக சொல்ல சொல்லுங்க. நாங்கள் பனாரஸில் அவங்க வெளியிட்டதான் இந்து பல்கலைக்கழகம், ஒன்று நாங்கள் எழுதலை, பேராசிரியர் கருணானந்தம் அந்த புத்தகத்தை காட்டியே பேசினார். 1926 ரங்கசாமி இங்கார் இந்த சனாதனம் பற்றி விரிவாக சொல்லியிருக்கார். சங்கராச்சாரியார் தெய்வத்தின் குரலில் எழுதியிருக்கார். இதெல்லாம் உங்க குரல் தானே, இல்லை அங்கங்கே யாரோ எழுதுவாங்க, அதுக்காக அதை எடுத்துக்க முடியாது. சரி, எதை எடுத்துக்கலாம், இந்தியா வேதத்தில் இருக்கா உபனிஷத், எதை எடுத்துக்கலாம், எல்லாமே சேர்ந்தது தான் சனாதனம். அதையாவது சொல்லுங்கப்பா, சனாதனம் என்றால் என்னன்னு ஒரு சிறு நூலாவது வெளியிட சொல்லுங்க, அது சரியாக இருந்தா. அப்படி அப்படி தனி மனிதர்களாலேயோ இல்லை ஒரு அமைப்பாலேயோ சொல்லிட முடியாது, இது எல்லாம் சனாதனம், எல்லாம் அது ஒரு வாழ்வியல் முறை. யாராலையும் சொல்ல முடியாது இல்லை, அப்போ நாங்களும் சொல்லி பார்க்குறோம். என்ன ஒன்றை தெளிவாக விளக்கணும், எந்த ஒன்று விளக்கப்பட முடியாதது அது விளக்கப்படாததோ அதை பற்றிய விளக்கங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும்.
எங்கள் பார்வையில் சனாதனம் என்பது வர்ணாசிரமத்தை வேற பேர்ல சொல்றீங்க, நாங்கள் சொல்றோம். இல்லைன்னு நீங்க மெய்ப்பிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு, எங்களுக்கு இல்லை. நாங்கள் சொல்லுகிறோம், சனாதனம் என்பது வர்ணாசிரமத்தின் இன்னொரு பெயர். சனாதனம் என்பது எதுக்குன்னா, பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு. சில பேர் கேட்பாங்க, ஏற்றத்தாழ்வு ஒரு அலுவலகத்தில் மேனேஜரும் பியூனும் இல்லையா? ஒரு இருக்குதாங்க செய்யும், ஏற்றத்தாழ்வே இருக்காதுன்னு. இதையும் பேசுறேன். ஆமாம்மா, ஏற்றத்தாழ்வு அது பிறப்பினால் முடிவாகலை. நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்றால், ஏற்றத்தாழ்வற்ற ஒரு சமூகம் என்பது கற்பனை, அப்படிலாம் இருக்க முடியாது. ஆனால் ஏற்றத்தாழ்வு எதன் அடிப்படையில்? நீங்கள் எம்ஏ படிச்சிருக்கீங்க, நான் பிஏ படிச்சிருக்கேன், உங்களுக்கு கூட சம்பளம் தரத்தான் செய்வான், அந்த ஏற்றத்தாழ்வையாக நான் மறுக்கிறேன். ஆனால் நீங்கள் இந்த ஜாதியில் பிறந்தவர் என்பதற்காக எதுவாக இருந்தாலும் நீ மேலே, இந்த ஜாதியில் பிறந்துட்டதுனால அவன் எவ்வளோ அறிவியாக அறிவாளியாக இருந்தாலும் கீழ் என்பதைத்தான். பிறப்பின் அடிப்படையில் முடிவு செய்யாதீர்கள்னு சொல்கிறான். கீதையிலே இருக்குது, அது குண கர்ப்பத்தை வைத்து கொண்டு சொன்னது அதெல்லாம் இல்லை. 18வது அத்தியாயத்தில் 41வது ஸ்லோகத்திலேருந்து 46வது ஸ்லோகம் வரைக்கும் அது பாவ யோனியில் பிறந்ததுன்னு இருக்குது, மிக தெளிவாக இருக்குது. எல்லாம் பிறப்பினால், அப்புறம் பிறப்பினால் மட்டும் நாங்கள் சொல்லவில்லைன்னா அப்போ பிறப்பினால் தானே அடிப்படையாக சொல்கிறேன்னு அர்த்தம். பிறப்பினால் மட்டும்னா மற்றது இன் அடிஷன் டு தானே. அதே நாங்கள் சொல்லுகிற அந்த சசுர் வருணம் மயா சிருஷ்டம் 4வது அத்தியாயத்தின் 13வது பாடலின் முதல் வரி, 2வது வரி தான் அது வந்து குண கரும இதை வைத்து கொண்டு முடிவாகிறது. ரைட்டு, 18வது அத்தியாயம் கடைசி, அதில் 41வது ஸ்லோகத்துலேருந்து 46 வரைக்கும் படிக்க சொல்லுங்கள், அது பிறப்பினால்ங்கிறது தெரியும். ஐயா, ஆனால் இப்போ அந்த பிறப்பினால் அப்படிங்கிறதே கூட எதன் அடிப்படையிலனா, முன்ஜென்ம பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் தானே அந்த பிறப்பே அமையுது. இப்போ ஸ்கூலில் கூட அதை பேசி நிறைய விவாதங்களுக்குள்ளாகி அவர் கைது கூட செய்யப்பட்டிருந்தார். அதுவும் முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவம் தான், கைதாகி உள்ளே போயிட்டார். அதாவது கண்டுபிடிக்க முடியாததாக பேசக்கூடாது, இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு பேசணும். எதுனாலும் போன ஜென்மத்தில் செய்ததுன்னா, அப்போ போன ஜென்மத்தில் செய்ததை மாற்ற முடியாதுல்ல. பிறகு எது பேசிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் என்றைக்கு பரிகாரம் பேசுகிறீர்களோ அது விதி தத்துவத்துக்கு எதிரானது. இதுதான் நடக்கும் என்பது விதி என்றால் அதுக்கப்புறம் என்ன பரிகாரம்? பரிகாரத்தால் மாற்ற முடியும் என்றால் விதி அவ்வளவு பலவீனமானது என்று பொருள். நீங்கள் இது எல்லாமே, அதாவது விதி நமக்கு பரிகாரம் அவளுக்கு, இதான் அவங்க சொல்லிகிட்டு இருக்கிற விஷயம். நாங்கள் விதியையும் நம்பலை, போன ஜென்மத்தையும் நம்பலை, நம்புகிறவர்கள் நம்பட்டும். நான் அதையும் ஒன்றும் குறுக்கெல்லாம் நிற்கிறேன். பௌத்தம் தவிர எல்லாவற்றிலும் மறுபிறப்பு இருக்கிறது. ஆத்மாவை பற்றிய நம்பிக்கைகள் இருக்குது. பௌத்தம் தான் அனாத்மா என்கிற ஒரு கோட்பாட்டை வைக்கிற. நம்புகிறவர்கள் நம்பட்டும், எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் வேறு யாரும் எங்களை பற்றி பேசக்கூடாது என்று சொல்லுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு கருத்து தானே சொல்கிறோம், கண்ணியமாக தானே சொல்கிறோம். அது எங்கள் நம்பிக்கையை புண்படுத்துதுன்றாங்க. இந்த புண்படுத்துதுன்னா அப்புறம் எதுவுமே பேச முடியாது. திமுகவை பற்றி விமர்சனம் பண்ணும்போது திமுகவுக்கு புண்படும், அதிமுகவை பற்றி பேசினா அவங்களுக்கு புண்படும், எல்லோரும் கட்சியை கழிச்சிட்டு வீடு போயிட வேண்டியதான். அதெல்லாம் நீ புண்படாமல் இருக்கிற பக்குவமான மனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, புண்படுதுனா நீ கொஞ்சம் கவலைப்பட்டு கண்ணீர் விட்டுக்க, அதுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. பர்டிகுலராக நீங்கள் வந்து எங்களை எவ்வளவு புண்படுத்துறீங்க, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புண்படுத்துறீங்க. புண்படுத்துகிறோம் சில நேரங்களில், நாங்கள் மென்மையாக பதில் சொல்கிறேன், சில நேரத்தில் எனக்கே கோபம் வந்து கடுமையாக பதில் சொல்கிறேன், அவ்வளவு தானே தவிர, நீங்கள் அதுவும் கண்ணியக்குறைவாக பேசுகிற போது, பொய்யாக பேசுகிற போது நடவடிக்கை எடுங்க. பேசவே கூடாது என்பதெல்லாம் ரொம்ப அக்கிரமமான சட்டம், ஒரு நாளும் வெற்றி பெறாது. பர்டிகுலராக ஒரு ஒரு மதத்தை மட்டும் டார்கெட் பண்ணுறீங்க, இந்து மதத்துக்கு மட்டும் எதிராக இருக்கிறீங்க, மற்ற மதத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லையா, அதெல்லாம் பேசாமல் உடனே இங்கே சனாதனம்னு மட்டும் பேசுறது, அது என்ன நியாயம்ன்ற கேள்வி வைக்கிறாங்கல்ல. கடவுள் இல்லைன்னு சொல்கிறோம், அது இந்து மத கடவுள் இல்லைன்னு பொருள். அதுக்கு கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, இல்லவே இல்லை என்பது தான் ஐயா பெரியார் சொன்னது. இது எந்த மதத்துக்கு மட்டும் உரியது? கடவுளே நம்புகிறேன் எல்லா மதங்களுக்கும் எதிரானது தான். மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பேசுகிறோம், இந்து மதத்தில் இருக்கிற மூட நம்பிக்கையை மட்டும் நான் சொல்கிறேன். எல்லா மத, குறிப்பாக இந்து மதத்தை கூடுதலாக தாக்குகிறோம் என்பது உண்மைதான், நாம் மறுக்கிறதே இல்லை. என்ன காரணம் என்றால், கடவுள் நம்பிக்கைக்காக அது இல்லை, அது எல்லா மதத்துலேயும் கடவுள் நம்பிக்கை, எல்லா மதத்துலேயும் மூட நம்பிக்கை இருக்குது, எல்லா மதத்திலையும் அந்த மதத்திற்கே உரிய அதிகாரம் இருக்கிறது. ஆனால் வேறு எந்த மதத்திலும் இல்லாத பிறப்பினால் வருணமும், வருணத்தினுள்ளிருந்து சாதியும், சாதியிலிருந்து உட்சாதி கிடைச்சாதியும் இந்து மதத்தில் தான் இருக்குது. நீ கேட்கலாம் கிறிஸ்டியன் ரெட்டியார் இல்லையா, ஜெகன்மோகன் ரெட்டி,
கிறிஸ்டியன் நாடார் இல்லையான்னு. அதெல்லாம் இங்கேருந்து போனது. நீங்கள் பல கூட்டங்களில் நான் கேட்டிருக்கேன், நீ ஆஸ்திரேலியாவில் போய் நீங்கள் செட்டியாரா மொழியாரா பள்ளாரான்னு கேளுங்க, அவனுக்கு கேள்வி புரியுதான்னு பாரு. ஜாதி எங்கே இருக்குது? இந்தியாவில், இந்தியாவாக இருந்த நாடுகளில், இந்தியர்கள் குடியேறி இருக்கிற நாடுகளில். அமெரிக்காவில் ஜாதியை நம்ம ஆள் போகும்போது இன்னொரு பெட்டியை எவ்வளோ சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டான். மலேசியாவில் ஜாதி இருக்குது, இலங்கையில் ஜாதி. இவை இலங்கை பர்மாலாம் இந்தியாவாக இருந்த நாடு, மலேசியா இந்தியர்கள் குடியேறிய நாடு. எனவே ஜாதி என்பது இந்தியாவிலிருந்து போகிறது. இந்தியாவிற்கு எப்படி வருகிறதுனா இந்து மதத்திலிருந்து வருகிறது. எனவே பிறப்பினால் சொல்லப்படுகிற ஏற்றத்தாழ்வுக்காகத்தான் நாங்கள் இந்து மதத்தை கூடுதலாக தாக்குறோமே தவிர, பெண்ணடிமைத்தனம் எல்லா மதத்துலையும் இருக்குது. இறைவன் விழா ஆணை படைத்தான், ஆணின் விழா எலும்பிலிருந்து பெண்ணை படைத்தான்னா அதை நாங்கள் எதிர்க்க தான் செய்கிறோம் எந்த மதத்திலிருந்தாலும். சிறுபான்மையினருக்கு நாங்கள் ஆதரவாக இருப்பது மதம் சார்ந்தல்ல, அவர்களின் ஜனநாயக உரிமைகளுக்காக இருக்கு. சரி, அப்படி அந்த அடிப்படையில் இந்து மதம்னாலும், இந்து மதத்தில் சாதிய ஏற்றத்தாழ்வுகளுக்காக தான் கூடுதலான ஒரு ஒரு நம்ம விமர்சன பார்வை வைக்க வேண்டியிருக்குன்னு வச்சுக்கிட்டாலும், அதுலேயும் குறிப்பாக உயர் சாதி இந்துக்களை தான், அதுவும் குறிப்பாக பிராமணர்களை தாக்கும் போக்கு தான் இருக்குது. அவர்கள் தான் குறிவைத்து தாக்கப்படுறாங்க. சமீபத்தில் பூணூல் அறுப்பு பிரச்சனை கூட இப்போ வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமூகம் அதிகமான தாக்குதலுக்குள்ளாகுது. ஏன், வேறு எங்கேயும் ஜாதி இல்லையா, ஜாதி வெறி இல்லையா, எவ்வளவு வெளிப்படையாக போய் வெட்டுறாங்க, ஆணவப்படுகொலை செய்கிறாங்க. ஆனால் பிராமின்ஸை மட்டுமே எதுக்காக இருந்தாலும் இப்போ இந்த லட்டு விவகாரத்துலேயும் அதிகமாக விமர்சனத்துக்கும் கேலிக்கும் உள்ளாக்கப்படுறதா பிராமணர்களை தான் வைக்கிறாங்க. இது நியாயமான கேள்வி வருதே. அதாவது பார்ப்பனர்கள் தான் கூடுதலாக குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் என்பது உண்மை. பார்ப்பனர்கள் தானே ஆதிக்கம் செலுத்துகிறான். நீங்கள் இந்த அர்ச்சகராக போகிறதுல உண்டியலில் காசு கூட விடுகாது, பிராமணன் எல்லாம் எவ்வளோ கஷ்டம், அது உள்ளே எவ்வளோ அந்த கருவறையில் நிற்கிறதே கஷ்டம், விட்டுட்டு வந்துட வேண்டியதானப்பா, ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு? அது ஒரு சமூக அதிகாரம். நீங்கள் சும்மாலாம் கஷ்டப்படலை, அது ஒரு சமூக அதிகாரம். நீங்கள் பொருளாதார அதிகாரம் மாதிரி அது ஒரு சமூக அதிகாரம். நீங்கள் கேட்ட இன்னொரு கேள்வி ரொம்ப நியாயமானது, வேறு ஜாதிக்காரன்ட்டெல்லாம் அந்த ஜாதிய உணர்ச்சி இருக்கா? எல்லா பயில்ட்டையும் இருக்குது. சாதிய உணர்வு, மேலாதிக்க உணர்வு எல்லாத்தையும் இருக்குது. ஆனால் ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும், இடைச்சாதியில் இருக்கிறவனுக்கும் அந்த ஆதிக்க உணர்வு பார்ப்பனியம் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் எல்லா பார்ப்பனியத்துக்கும் ஊற்றுக்கண் யாருன்னு பாருங்கள், எல்லா பார்ப்பனியத்தாலும் பயன்பெறுகிறவர்கள் யாருன்னு பாருங்கள். இந்த கீழடுக்கில் இருக்க ரெண்டு பேரை சண்டை போட்டுட்டு இருக்குது, மேலே இருக்கவனுக்கு சௌரியம் தானே. எனவே எல்லா விதமான சாதிய பார்ப்பனியத்திற்கும் ஊற்றுக்கண் அவர்கள் தான், அதனால் பயன்பெறுகிறவர்களும் அவர்கள் தான். எனவே அவர்கள் கூடுதலாக தாக்குதலுக்கு உள்ளாகப்படுவார்கள். நம்ம என்ன அவங்கள வெட்டியிடணும், குத்திடணும், நாட்டை விட்டு விரட்டணும்னு நான் சொல்கிறோம்? எல்லோரோடும் நீங்களும் சமமாக இருந்தால் எங்களுக்கு எந்த பகையும் இல்லை, உங்களை எங்கள் சகோதரர்களாக பார்க்க நாங்கள் தயார். ஏன் லட்டில் அவங்கள கேலி பண்ணுறோன்னா, இப்போ பார்ப்பனர் அல்லாதவர்களில் புலால் உண்பவர்கள் உண்டு, உண்ணாதவர்களும் உண்டு. ஆனால் அந்த புலால் உண்டவர்கள் அவங்க நரகத்தை இப்படிலாம் எவனும் சொல்லலை. இவன் தான் ரொம்ப அப்படியே மாட்டிறைச்சி கூடாது அப்படி இப்படிலாம் சொல்ல, எனக்கு உண்மையாக நாங்கள் கேலி பண்ணணும்னு கூட பண்ணல. எனக்கு அதை பார்த்த உடனே என்னை அறியாமல் எனக்கு ஒரு சிரிப்பு வருது. இவ்வளவு பேசுனானுவ மாட்டு கொடுப்போம், பண்ணி கொடுப்போமா, சாப்பிட்ருக்குறானே எல்லாரும் அப்படின்னு இயல்பாக எனக்கு ஒரு கேலியங்கிருந்தாலும் வருது, வரதான் செய்யும். அதான் எத்தனை காலம் எங்களை நீ கேலி பண்ணியிருக்க, அது அங்கேருந்து வருது. அது இது ஒரு எதிர்வினை. எத்தனை காலம் நீ சூத்ராள் தள்ளி நில்லு, ஏன் நீ புலால் சாப்பிட்ற, ஏ நீ தான் மாட்டு கொடுப்பு சாப்பிட்டுக்கிற அப்படிங்கிற கேள்வி வருமில்ல. நீ பெரிய பரிசுத்தம் என்று சொல்லி கொள்ளுகிற போது கேலி வரதான் செய்யும். அதாவது ஒருத்தன் ஒரு சேற்றில் விழுந்துட்டான், அவனை பார்த்து கேலி பண்ணால் நீ விழுங்கும்போது அவன் கேலி பண்ணுவான். உண்மையிலேயே சேற்றில் தள்ளி விட்டுட்டு நீ கேலி பண்ணுற, நீ தான் சேற்றில் தள்ளி விடுற, தள்ளி விட்டுட்டு கேலி பண்ணுற. இது எல்லாம் இந்த சமூக அடுக்குகளிலிருந்து வருகிற சிக்கல். வேறு இப்போ இங்கே இப்படி பேசிடலாம் தமிழ்நாட்டில், ஆனால் தமிழ்நாட்டுக்கு வெளியில் நிலைமை வேறு. இப்போ பாருங்கள், உதயநிதி பேசிட்டார், கேசஸ் தமிழ்நாட்டுக்கு வெளியில் நடக்குது, இப்போ அங்கே கோர்ட்டில் ஏதாவது சொல்லுவாங்க, இல்லை கமெண்ட்ஸ் வரும், அதெல்லாம் பாருங்கள். ஒரு அரசியல் எல்லாம் தாங்க வரும், ஒரு சமூக அரசியலில் வருகின்றதை எதிர்கொள்ளத்தான் வேணும். எதுவுமே வராமல் அவ்வளவு பாதுகாப்பெல்லாம் இருக்க முடியாது. நம்முடைய கருத்துகள் வெளியே வரும், அதுக்கு வழக்குகள் வரும், அதை எதிர்கொள்ளவும் சில நேரங்களில் அதை
தாங்கிக்கணும் எல்லாம் தான் வரும். அதெல்லாம் அதுக்காக பேசாமலாம் இருக்க முடியாது. அவர் கேட்டதுக்கு சனாதனத்தை பற்றி இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிச்சுல்ல. ஐயா சனாதனம்னா என்னென்னு சொல்லிடுங்க, நாங்கள் பேசாமல் இருக்கோம். அதை ஒரு புள்ளி அந்த ரகசியத்தை சொல்லவே மாட்டேங்குது யார். நாங்கள் தானே தேடி தேடி பனாரஸ் பல்கலைக்கழகத்தினுடைய வெளியீடு 1926 ரங்கசாமிங்கிற இது எல்லாம் நாங்கள் தானே தேடுறோம். நீங்கள் தேடி இது வரைக்கும் இது சனாதனம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. நீங்கள் வேதம்னா ரிக்கியவேதம் யஜுர் வேதம் புஸ்தகம் இருக்குல்ல, உபனிஷத்து புத்தகம் இருக்குல்ல, 108னா 108 புஸ்தகம் இல்லை இருக்கிற புஸ்தகம் இருக்குல்ல, இது வரைக்கும் சனாதனம் புத்தகம் எடுத்துக்காட்டு. இது வரைக்கும் யாராவது சனாதனம்னா இதுதான்னு எடுத்து காட்டியிருக்காங்களா? எதையுமே நீ சொல்ல மாட்டே. ஆனால் அதை பற்றி பேசக்கூடாது. அது என்ன, அது என்னன்னு சொல்லி பேசலாமா பேசக்கூடாதான்னு நான் அப்புறம் முடிவு பண்ணுறேன். அது என்னன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க எல்லாரும் தெரியுங்களா? சொன்னால் அதுக்கு வருத்தப்படுவாங்க, யாருக்கும் தெரியல. அதான் உண்மை. ஆனால் 1000 வருஷமாக சனாதன தர்மம் தான் நாட்டை அது அது அதை தாயா என்னன்னு கேட்குறோம். 1000 வருடமாக இருக்கிறது, ஆனால் அது அழியாது. அது என்ன, அதுக்கு விளக்கம் சொல்ல சொல்லுங்கள். வேதங்கள்னா என்னன்னு சொல்வீங்கள்ல, என்னென்ன வேதம் இருக்குது அதுலேயும் ஒரு புத்தகத்தில் ரிக் வேதத்தில் 1018 ஸ்லோகம் இருக்குது, இன்னொன்று 1021 இருக்குது. அந்த மூணு எவனாவது எழுதலானா சரி, இருந்தாலும் சொல்ல முடியுதில்ல. திருக்குறள்னால் என்னென்னு கேட்டால் சொல்லுவோம் இல்லை, சிலப்பதி ரொம்ப சனாதனம்னா என்ன, ஏன் அதுக்கு மட்டும் சனாதனம் பற்றி இந்த இந்த வித்தை எல்லாம் வேண்டாம். சனாதனம்னா என்ன நேரடியாக கேட்கணும் சொல்ல சொல்லு, யாரையாவது சொல்ல சொல்லுங்க. ஒரு புத்தகத்தை எடுத்து காட்டணும், இதுதான் சனாதனம், இதை இவர் இது ஆதி அந்த மற்றது இதெல்லாம் ஏதாவது நீங்கள் இயல்பாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பேசு, புரியாத மாதிரியே பேசாத. இதை தான் நான் சொல்கிறேன். தெய்வத்தின் குரலில் சங்கராச்சாரியா, அப்போ அவர் யாரோவா? அதான் தெய்வத்தின் குரல்ற. அப்புறம் கேட்டால் யாரோன்ற முதல்ல நான் கேட்ட லட்டு பிரசாதமாக இல்லையான்னு சொல்ல சொல்லு. லட்டு என்பது பிரசாதமாக இல்லையா? இந்த ஆய்வறிக்கை வருவதற்கு முன்பு வரை பிரசாதம் அப்புறம் இல்லையா? எதிலேயும் ஒரு இதுதான் என்கிற தெளிவு இல்லை. எங்களை பற்றி ரெண்டு விஷயந்தான், எங்களை பற்றி பேசக்கூடாது, எங்களை பற்றி மட்டுமே பேசுகிறீங்க, இது ரெண்டுமே தப்பு. ரெண்டுமே தப்பு, நான் எல்லாரை பற்றி தான் பேசுகிறோம். குறிப்பாக சாதியத்தினுடைய ஆதிக்கம் கூடுதலாக இருப்பதும், சாதியம் என்கிற ஒன்று இந்து மதத்திலிருந்து பிரிக்க முடியாத ஒன்றாக இருப்பதும் தான் காரணம். சாதிகளின் தொகுப்பாக தான் இந்து மதம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். இன்னொரு பக்கம் சேர்ப்பார், திருக்குறளே முற்பிறவி பேசுது, திருக்குறளையும் அது விளக்கம் தாங்க. முற்பிறவி எழுமையுங்கிறதா? எழுமையும் ஏமா புடைத்து, எழுமையும் ஏமா புடைத்தா, ஏழு தலைமுறை அது. அப்படி ஏழு பிறவின்னு நீ சொல்லு. எல்லாவற்றுக்கும் பல பொருள் இருக்கு. ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல்லாற்றின் எழுமை, இன்னும் ரெண்டு மூணு நிறைய இடத்துல எழுமை வருது. எழுமை என்பது இன்னைக்கு அறிவியல் என்ன சொல்லுது டிஎன்ஏல, ஏழு தலைமுறை ஜென்ரேஷனுக்கு அது வரும்னு டிஎன்ஏ சொல்கிறாங்க. எழுமை என்று வள்ளுவர் சொன்னது ஏழு தலைமுறையாக இருக்கலாம், அல்லது திருக்குறளுக்கு வள்ளுவருக்கே முற்பிறப்பில் நம்பிக்கை இருந்ததுன்னு வைங்க, இருக்கட்டும், அதுக்காக நான் ஒத்துக்கணும்ல. பெரியார் சொல்லியிருந்தாலும் நான் ஒத்துக்கணுங்கிறலாம் இல்லை. அவர் சொல்கிறார், அதை பெரியாரே சொல்லிட்டார். யார் சொல்லியிருந்தாலும், எந்த புத்தகத்தில் எழுதியிருந்தாலும், நானே சொன்னாலும் உன் பொது புத்திக்கும் அறிவுக்கும் ஏற்காத ஒன்றை ஒப்புக்கொள்ளாதே. வள்ளுவரும் சொல்லியிருக்கார், எப்பொருள் யார் யார் யார், அதுதான் எல்லாருக்கும் முன்னாடி வள்ளுவர் சொல்லிட்டார், புத்தர் சொல்லிட்டார், புத்தர் சொல்லிட்டார். யார் யார் சொல்கிறார்கள் என்று பார்க்காதீர்கள், என்ன சொல்லப்படுகிறது என்று பாருங்கள், அதுதானே அறிவியல். அப்புறம் நீ அவர் சொல்லிட்டே இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையை விட்டுட்டு ஏன் அவர் சொல்லிட்டாரு நீ பேச என்ன சொல்லியிருக்காரு, அதுக்கு நாங்கள் என்ன விளக்கம் சார்? நான் சொல்லுவதை நாளைக்கு வருகிற அடுத்த தலைமுறை மறுக்கலாம், இந்த ஆள் தப்பு தப்பாக சொன்னான் சொல்லட்டும், அதில் என்ன இருக்கு? எல்லோருக்கும் உரிமை உண்டு, எல்லாரும் சிந்திச்சு பார்க்கணும். நீங்கள் சிந்தனைக்கெல்லாம் சிறை வைக்காதீர்கள். அது இதுக்கு மேலே எவனும் சிந்திக்காப்பிடலாம் ஒன்றும் கிடையாது. அடுத்த தலைமுறை என்னை தாண்டி தான் போவான். தம்மின் தம்ம கிளறிவுடமை தான். ஒரே பெட்டியில ரெண்டு டிசைன்ஸ், உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதிஸ் வித் மேட்சிங் ஷர்ட் பட்டாசுனா, அது 1 kg குட்டி ஜப்பான் கிராக்கர்ஸ். ஆன்லைன் புக்கிங்ஸ் ஓபன் ஆன் 90% ஆஃபர். அப்போ வீர் அடிப்பீங்களா? இல்ல இப்ப வேணாம். அப்ப அடிப்பீங்க?